بسم الله الرحمن الرحيم والعاديات ضبحا فالموريات قدحا فالمغيرات صبحا فأثرن به نقعا فوسطن به جمعا إن الإنسان لربه لكنود وإنه على ذلك لشهيد وإنه لحب الخير لشديد أفلا يعلم إذا بعثر ما في القبور وحصل ما في الصدور إن அல்ஹம்துலில்லாஹ் எல்லாம் அல்ல அல்லாஹ் நல்லடியார்களே தாய்மார்களே முஸ்லீமாக இருக்கக்கூடிய நம்முடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும் வல்ல இறைவனுடைய திருப்பொருத்தத்தை நாடியதாக மறுமையில் அவன் நமக்கு தரவிருக்கக்கூடிய அந்த சுவனபதியை எதிர்நோக்கியவர்களாக அதை எதிர்பார்த்தவர்களாக மறுமை வெற்றி ஒன்றையே இலக்காக கொண்டு நம்முடைய செயல்பாடுகளை நாம் அமைத்து வர வேண்டும். திருமறையிலே வல்ல இறைவன் சொல்லி காட்டுகின்றான், குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், இன்ன சலாத்தி வ நுசுக்கி வ மஹியாய வ மமாத்தில் இல்லாஹி ரப்பில் ஆலமீன், என்னுடைய தொழுகை, என்னுடைய வணக்க வழிபாட்டு முறைகள், என்னுடைய வாழ்வு, என்னுடைய மரணம் அனைத்தும் இந்த உலகத்தை படைத்து பரிபக்குவப்படுத்தக்கூடிய அல்லாஹுக்கே உரியது என்று நபியை நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். மறுமை நாளில் நாம் வெற்றி பெற வேண்டும், சுவனத்தை பரிசாக வல்ல இறைவனிடத்தில் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய ஒவ்வொரு செயல்பாடுகளையும் நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். மறுமையில் நாம் எவ்வாறு வெற்றி பெற முடியும், மறுமையில் எத்தகைய நிகழ்வுகள் எல்லாம் நடக்கும், மறுமை என்று ஒன்று எப்படி மனிதனை ஆட்கொள்ளும் என்பதை பற்றி பின்னால் நடக்க இருப்பதை வல்ல இறைவன் நம்முடைய நலன் கருதி முன்னாலே சொல்லி காண்பித்திருக்கின்றான். அது குறித்த செய்திகளை தான் இன்றைய உரையிலே நாம் காணவிருக்கின்றோம். இறந்த பிறகு நமக்கு ஒரு வாழ்வு இருக்கின்றதா என்று சிலர் கேள்வி எழுப்பலாம், சிலர் கேள்வி எழுப்பி கொண்டும் இருக்கின்றார்கள். மனுஷன் செத்து போனா காலத்தை தவிர வேறொன்றும் எங்களை அழிக்காது என்று மனிதன் சொல்லி கொண்டிருக்கின்றான். அவனுக்கு அல்லாஹ் பதில் சொல்றான், அது எப்படிப்பட்ட நாளாக இருக்கும் தெரியுமா? யௌம தர்ஜிஃபுர் ராஜிஃபா தத்துபாஹர் ராஜிஃபா குலூபு யௌம இதிம் வாஜிஃபா அபுசார்ஹா ஹாஷியா, திருக்கம்படக்கூடிய ஒரு நாள். அந்த நாளில் ஒரு சப்தம், அந்த சப்தத்தை தொடர்ந்து இன்னொரு ஒரு சப்தம் எழுப்பப்படும். ரெண்டு சப்தத்தின் மூலமா அல்லாஹ் இந்த மறுமை நாளை பற்றி நமக்கு எச்சரிக்கின்றான். ஒரு சப்தம் அல்லாஹ் ஒரே ஒரு பேரொளியை எழுப்புவான், அந்த ஒரு பேரொளியின் மூலமாக எல்லாம் அப்படியே காலி. இது வந்து இந்த உலகத்தை அழிக்கிறதுக்கு நாம் வந்து ஒரு வீடை கட்டிட்டோம், புது வீடு கட்ட போகிறோம், அது ரொம்ப பழைய டேமேஜான பில்டிங் ஆகி போச்சு அப்படின்னா அதை இடிக்கிறதுக்கு நமக்கு வந்து ஒரு வாரம் தேவைப்படலாம், ஒரு மாதம் தேவைப்படலாம், பயன்படுத்தக்கூடிய எந்திரங்களை பொறுத்து. இந்த வீடு நம்ம கட்டின எப்படி இவ்வளோ பெரிய வீட்டை இடிக்கிறது, நாலு மாடி கட்டடத்தை எப்படி இடிக்கிறது, நம்ம சிரமப்பட்டுக்கிட்டு இருப்போம். ஆனால் அல்லாஹ் எப்படி அழிப்பான் இந்த உலகத்தை, ஒரே ஒரு சப்தம் தான், முடிஞ்சு போச்சு. அதை தொடர்ந்து இன்னொரு ஒரு சப்தம் வரும். அந்த சப்தம் வரக்கூடிய அந்த நாளில் சில முகங்கள் அப்படியே கலக்கத்தில் இருக்கும், அதனுடைய பார்வை தாழ்ந்திருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த திருப்பி உயிர் கொடுத்து எழுப்ப மாட்டோம் அப்படின்னு நினைச்சிக்கிட்டு இருக்கானே அவனுக்கு அல்லாஹ் பதில் சொல்றான், யகூலூனா இன்னா லமர்தூதுன ஃபில் ஹாஃபிரா ஐதா குன்னா இலாமன் நஹிரா காலு தில்கை இதன் கர்ரத்துன் ஹாசிரா நாம் இறந்து மக்கி மண்ணாக ஆன பிறகு நம்மளுடைய எலும்புகள் மண்ணா போன பிறகு நாம் திரும்பவும் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவோமா என்று அவர்கள் கேட்கின்றார்கள். இது இறைவனுக்கு பெரிய வேலையெல்லாம் கிடையாது, ஒரே ஒரு சப்தம் தான், நீங்கள் அனைவரும் வெட்ட வெளியில் நிற்பீர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அதாவது அல்லாஹ்வுடைய ஸ்டைல் என்னன்னா நம்மளை வந்து அழிக்கிறதுக்கு பெரிய அளவு ரிஸ்க்லாம் எடுக்க மாட்டான், ஒரே ஒரு சப்தம் தான், முடிஞ்சு போச்சு, எல்லாரும் டோட்டல் காலி. திருப்பி இன்னொரு ஒரு சப்தம் தான், ஒரு சப்தம் அல்லாஹ் ஒரு மிகப்பெரிய பேரொழியை ஏற்படுத்துவான், ஒரே ஒரு சப்தம் தான், நீங்கள் அனைவரும் வெட்ட வெளியில் நிற்பீர்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இன்னொரு இடத்துல وَفُتِحَتِ السَّمَاءُ فَكَانَتْ أَبْوَابًا وَسُيِّرَتِ الْجِبَالُ فَكَانَتْ سَرَابًا إِنَّ جَهَنَّمَ كَانَتْ مِرْصَادًا
அந்த தீர்ப்புனால் நேரம் குறிக்கப்பட்டதாக இருக்கின்றது. சூர் ஊதப்படும். அந்த இதுக்கு பேர் தான் சூர். அல்லாஹ் சொல்லி காட்டானா இல்லையா? ஒரு சப்தம், அந்த சப்தத்தை நாம் எழுப்புவோம். அந்த சப்தத்தை நாம் எழுப்பிய உடனே நீங்கள் பல்வேறு வாசல் வழியாக கூட்டம் கூட்டமாக நம்மிடம் வருவீர்கள். ஃபுதிஹத்தி ஸமாவு ஃபகானத் அபுவாபா, வானம் எல்லாம் சுக்கூனுராயி பல வாசல்களாக வானம் பிளக்கப்படும். மலைகள் பெயர்க்கப்பட்டு காணல் நீராக ஆகிவிடும். இன்ன ஜஹன்னம காணத்து மிருசாதா, நரகம் உங்க முன்னாடி கொண்டு வரப்படும். வரம்பு மீறியவனுக்கு தங்குமிடமாது காத்திருக்கின்றது என்று அல்லாஹ் சொல்லி அவன் அங்கே வந்து கடுமையான வேதனைக்கு தயார்படுத்தி கொள்ளட்டும் தானே என்று நம்மை எச்சரிக்கின்றான். அப்ப இந்த வசனங்களை எல்லாம் பாராமுகமாக இருப்பதனுடைய விளைவு என்னத்த மறுமைனா ஒரு பயமே இல்லாமல் இருக்கின்றது. இந்த மாதிரியான வசனங்களை எல்லாம் எடுத்து மறுபடியும் நாம் படித்து பார்க்க வேண்டும். இது முதல் தடவையா? இப்பதான் கேள்விப்படக்கூடிய ஆளுகள் நிறைய பேர் இருக்கலாம், இதை படித்தவர்களும் இருக்கலாம். என்ன ஒரு பாராமுகம்! இதை இந்த மாதிரியான வசனங்களை நாம் படிக்கும் பொழுதுதான் மறுமை நாள்னா என்ன, அதனுடைய திடுக்கம் எப்படிப்பட்டதாக இருக்கும், அதற்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய செயல்பாடு நம்மளுடைய அமல்களை நாம் அமைத்துக் கொள்வோம். அப்ப இப்படிப்பட்ட ஒரு சூர் ஊதப்பட்ட உடனே நீங்க வெட்ட வெளியில நிற்பீங்களே, எப்படி நிற்போம் என்பதையும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நமக்கு விளக்குகின்றார்கள். எப்படி நிற்பான் மனுஷன்? அல்லாஹ் ஒரு சூர ஊதி எல்லாத்தையும் வெட்ட வெளியில எழுப்பும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், மனிதர்கள் எப்படி நிற்பாங்க தெரியுமா? தங்களுடைய உடலில் ஒரு பொட்டு துணி இல்லாதவர்களாக, நிர்வாணிகளாக, செருப்பணியாதவர்களாக, ஆண்களாக இருந்தால் விருத்த சேதனம் செய்யப்படாதவர்களாக அவர்கள் அங்கே எழுப்பப்படுவார்கள். யோசனை பண்ணி பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு கலக்கமான ஒரு நாள். அத்தகைய நாளில் என்னென்ன அமளியெல்லாம் ஏற்படும், அந்த நாளில் அந்த மாதிரியான ஒரு திடுக்கமுட்டு அந்த நாள் ஏற்படக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் எச்சரிக்கின்றான். அந்த கடுமையான விஷயமாக அது இருக்கும். ஒரு குழந்தைக்கு பாலூட்டக்கூடிய தாய் தன்னுடைய குழந்தையை மறந்து விடுவாள். கர்ப்பிணி தன்னுடைய வயிற்றில் இருக்கக்கூடியதை ஈன்று விடுவாள். மனிதர்கள் அனைவரையும் போதை வயப்பட்டவராக நீர் காண்பீர், ஆனால் அது போதை கிடையாது, நடுக்கத்தில் அவர்கள் அவ்வாறு இருப்பார்கள் என்று அல்லாஹ் இது குறித்து தான் எச்சரிக்கின்றான். அப்படி எழும்பும் பொழுது நிர்வாணிகளாக நாம் நிற்போம் என்றால் நம்முடைய நிலைமை எப்படியாக இருக்கும்? ஆயிஷா ரலியல்லாஹு கேட்குறாங்க, யார சூழலா நம்ம எல்லாம் நிர்வாணியாக நிற்போம்னா எல்லாம் பக்கத்து பக்கத்தில் நின்றுட்டு இருப்போம், ஆம்பளை உம்பளை எல்லாம் ஒன்றா தானே எல்லாம் எழுப்புவான், அப்போ ஒரு ஆள் இன்னொரு ஆளை பார்க்க வேண்டியது வருமே என்று கேட்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்குறாங்க பாருங்க, இது எப்படிப்பட்ட ஒரு நாள், எப்படிப்பட்ட ஒரு திடுக்கம், அத்தகைய கலக்கமுடைய நாளில் பக்கத்தில் ஒரு ஆள் வந்து நிர்வாணியாக நிற்கிறத கூட நமக்கு தெரியாதான். நம்ம நிர்வாணியாக நிற்கணுமே நம்ம நினைப்போம், ஆனால் பக்கத்தில் உள்ள ஆள் நிர்வாணியாக நிற்கிறத பற்றி மற்ற ஆள் யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்களா? எப்படிப்பட்ட ஒரு நாள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் விளக்குகின்றார்கள் என்றால், அப்போ இந்த உலகத்தில் வந்து அல்லாஹ்வை மறந்து ஆட்டம் போடக்கூடிய நபர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதருடைய எச்சரிக்கை என்ன? இங்கே பேர், பணம், பட்டம், பதவி, புகழ், ஆணவம், அகங்காரம், தற்பெருமை இதெல்லாம் அங்கே வேலைக்கு ஆகுமா? அங்கே படித்த ரப்பு முன்னாடி அல்லாஹ் எப்படி எழுப்புவான்? தன் முன்னாடி ஒட்டு துணி இல்லாதவர்களாக எல்லாத்தையும் உருவிவிட்டு எழுப்பினால் நம்முடைய நிலைமை என்ன? யோசனை பண்ணி பார்க்கணுமா இல்லையா? அதற்காக தான் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எச்சரிக்கின்றார்கள், சொர்க்கத்துக்கு போகும் பொழுது தான் நமக்கு ஆடை அணிவிக்கப்படும். அப்படி ஆடை அணிவிக்கப்படுவதில் முதல் நபராக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருப்பார்கள் என்ற செய்தியும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடியதை நம்ம பார்க்கின்றோமே. அப்போ செய்த தியாகத்திற்கு தகுந்த மாதிரி அல்லாஹ் நம்மளை அங்கே ட்ரீட் பண்ண இருக்கின்றான். அப்படின்னா அப்போ வந்து நம்மளுடைய நிலைமை எப்படி இருக்கும்? நம்ம சம்பாதிச்ச காசு பணம் உதவ போகிறது கிடையாது, நம்மளுடைய சொந்த பந்தங்கள் உதவ போகிறது கிடையாது. இங்கே உலகத்தில் தான் எந்த ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா நமக்கு வந்து சிபாரிசு செய்கிறதுக்கு ஆள், எல்லாத்தையும் வந்து நமக்கு ரெக்கமெண்ட் பண்ண ஆள் இருக்குது. நான் ஃபெயிலாக போனால் என்னந்தான், அடுத்து வந்து எவ்வளவு மார்க் கம்மியாக வந்தாலும் சம்திங் அடித்து சிபாரிசு கொடுத்து தன்னுடைய பதவி புகழை வைத்து உள்ளே போகிறதுக்கு எனக்கு வந்து பவர் இருக்குன்னா இங்கே ஆட்டம் போடலாம். அங்கே முடியுமா? அங்கே முடியாது. ஒத்தப்பு யோமன் லா தஜிசி நஃப்சுன் அன்னஃப்சின் ஷையா வலா யுக்புலு மின்ஹா அதுனுன் வலா தன்ஃபவுஹா ஸஃபாதுன் வலா ஹும் யுன்சரூன். அந்த நாளை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். அது எப்படிப்பட்ட நாள் தெரியுமா? எந்த ஒரு ஆன்மாவும் எந்த ஒரு ஆன்மாவுக்கும் எந்த ஒரு உதவியும் செய்ய முடியாத நாள். அந்த நாளில் உங்களிடத்திலிருந்து எந்த ஈடும் ஏற்றுக்கொள்ளப்படாது, உங்களுக்கு எந்த சிபாரிசும் பயன் தராது. வலாஹும் இன்சரூன்,
நீங்கள் உதவி செய்யப்படவும் மாட்டீர்கள் அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் எச்சரிக்கின்றான். அப்போ வந்து மறுமை நாள்னால என்ன அப்படின்றத பத்தி அல்லாஹ் சொல்லும்பொழுது எப்படி சொல்லி காட்டுகின்றான், வமா அதிராக்கமா யௌமுத்தீன் சும்மமா அதிராக்கமா யௌமுத்தீன் யௌமலா தம்லிக்கு நஃப்ஸுன் லி நஃப்ஸின் ஷய்யா வல் அம்ரு யௌமயிதில் லில்லா. மறுமை நாள்னா என்ன நபி உமக்கு தெரியுமா, மறுமை நாள் என்பது உமக்கு எப்படி தெரியும் என்று அல்லாஹ் கேள்வி எழுப்பி விட்டு சொல்றான். எந்த ஒரு ஆன்மாவும் எந்த ஒரு ஆன்மாவுக்கும் எந்த ஒரு உதவியும் செய்ய முடியாதனால் வல் அம்ரு யௌமயிதில் லில்லா, அந்த நாளில் அதிகாரங்கள் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே உரியது. இந்த உலகத்துலதான் வந்து மனுஷனுக்கு அதிகாரம். நான் வந்து கவுன்சிலரு, நான் வந்து மிகப்பெரிய எம்பி எம்எல்ஏ பிரதமர் முதல்வர் இதெல்லாம் இங்கேதான். ஆனா அங்கே அதிகாரம் அனைத்தும் அவனுடைய கையில இருக்கும். நம்மளுடைய பணங்காசு உதவாது. உறவினர்கள் என்ன நிலைமைக்கு ஆளாவாங்கன்றதுதான் அல்லாஹ் தெளிவா விளக்குகின்றானே. அந்த மிகப்பெரிய சப்தம் ஏற்படக்கூடிய அந்த நாளில் இந்த ஒரு சூரை கேட்டவனையும் மனிதன் ஓடுவான், தன்னுடைய சகோதரனை விட்டு விட்டு ஓடுவான், தன்னுடைய தாயை விட்டு விட்டு ஓடுவான், தன்னுடைய தந்தையை விட்டு விட்டு ஓடுவான், தன்னுடைய மனைவி மக்களை விட்டு விட்டு ஓடுவான். லிக்குல் நிம்ரையும் மின்ஹும் யௌமயிதின் சாவுனு யோனி. அன்றைய தினம் ஒவ்வொருவருக்கும் அவர்களுடைய அந்த முழு கவனத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு காரியம் இருக்கின்றது. அல்லாஹ் எச்சரிக்கை செய்கின்றான். அப்ப இந்த உறவுக்காரர்கள் எல்லாம் மறுமையில வந்து நிற்பார்களா, கூட பிறந்த சகோதரன் வந்து நமக்கு துணைக்கு நிக்க போறாரா, பெத்த தாயோ பெத்த தந்தையோ நம்முடைய உறவுக்காரர்களோ எல்லாம் ஓடி நம்மளை விட்டு விட்டு ஓடி விடுவார்கள். எல்லாம் எச்சரிக்கை செய்கின்றான். இன்னும் ஒரு மணி மேல போய் இவர்கள் எல்லாம் லா யஸ்அலு ஹமீமுன் ஹமீமா, எந்த ஒரு நண்பனும் எந்த ஒரு நண்பனையும் விசாரித்துக் கொள்ள மாட்டான். எல்லாம் வந்து தோழர்கள் எல்லாம் ரொம்ப உதவுவாங்க நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம், அங்கே நண்பனும் எந்த ஒரு உதவியும் செய்ய மாட்டான். இபஸ்வரூனகும், அவர்களுக்கு அந்த நரக வேதனை காட்டப்படும். அந்த வேதனை அவர்கள் காணக்கூடிய நாளில் யவத்துல் முஜ்ரிமு லவ் யஃப்தி மின் அதாபி யௌமீதிம் பிபனி வ சாஹிபதி வாஹி வ ஃபசீலதி ஹில்லதி தூவி அமன் ஃபில் ஆவ் ஜமியா சும்மஞ்சி. அந்த வேதனையை மனிதன் காணக்கூடிய அந்த நாளில் மனிதன் நினைப்பானா, யாரெல்லாம் எனக்கு இந்த வேதனையிலிருந்து என்னை காப்பாத்து, இந்த வேதனையிலிருந்து என்னை நீ காப்பாற்றுவதற்காக நான் தப்பித்துக் கொள்வதற்காக உனக்கு சில ஈடுகளை நான் வழங்க முன் வருகின்றேன். என்ன ஈடு, என்னுடைய கட்டின மனைவி இருக்கா, அவளை நீ ஈடா எடுத்துக்கோ, அவளை தூக்கி நரகத்தில் போடு. இந்த என்னுடைய பெத்த தந்தை இருக்கிறார், அவர் இருக்கிறாரு, நான் பெத்த பிள்ளைங்க இருக்கிறாங்க, அவர்கள் இருக்கின்றார்கள், இவங்கெல்லாம் பத்தலையா, எனக்கு என்னை வந்து நீ விடுதலை செய்வதற்கு இதுவெல்லாம் போதாவிட்டால் இந்த உலகத்தில் உள்ள எல்லாரும் இருக்கிறாங்க, அவங்க எல்லாத்தையும் பிணையா வைத்துக் கொண்டாவது என்னைய விட்டுறாயா, இந்த நரக வேதனையிலிருந்து என்னை காப்பாற்று என்று மனிதன் புலம்புவான் என்று அல்லாஹ் எச்சரிக்கின்றான் என்றால் அந்த மறுமை நாள் எப்படிப்பட்ட ஒரு திடுக்கமுற்ற நாளாக இருக்கும் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. அப்போ வந்து இந்த உலகத்துல நாம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களையும் எதனால மனுஷன் செய்யறான், மார்க்கத்துக்கு முரணான ஒவ்வொரு செயலும் தன்னுடைய மனைவி தன்னுடைய பிள்ளைகள் தன்னுடைய உறவினர் நல்லா இருக்குன்றதுக்காக தான் எல்லாம் மார்க்கத்துக்கு முரணான வேலையை செய்யறதுக்கெல்லாம் காரணம் என்ன, இதுதான் காரணம். ஆனா அங்க நிலைமை என்ன, யாருக்காக ஓடி ஓடி உழைச்சானோ, யாருக்காகவெல்லாம் இந்த மார்க்க வரம்புகளை மீறினானோ, யார் சொல்லையெல்லாம் கேட்டுக்கொண்டு அல்லாவையும் அவனுடைய தூதரையும் துச்சமாக மதித்தானோ மிதித்தானோ அவர்களை தூக்கி போட்டு மிதிக்கக்கூடிய ஒரு நாள் அது. அந்த நாள்ல கட்டின பொண்டாட்டி நமக்கு உதவிக்கு வரமாட்டா, பெத்த பிள்ளை நம்முடைய உதவிக்கு வரப்போறது கிடையாது. எந்த ஒரு தகப்பனும் தன்னுடைய மகனுக்கு உதவ முடியாத நாள், எந்த ஒரு மகனும் தன்னுடைய தகப்பனுக்கு உதவ முடியாத நாள், எந்த ஒரு நண்பனும் தன்னுடைய சக நண்பனுக்கு உதவி செய்ய முடியாத நாள் என்று அல்லாஹ் அந்த நாளை பற்றி எச்சரிக்கின்றான் என்றால் எப்படிப்பட்ட ஒரு நாளாக இருக்கும் யோசனை பண்ணி பாருங்க. இது உறவுகளுடைய நிலைமை. அங்கிட்டு பார்த்தா சிபாரிசுன்ற பேர்ல யாராவது நமக்கு ஹெல்ப்புக்கு வருவாங்களா அப்படின்னு ஆய்வு பண்ணி பார்த்தா அவனிடத்தில் அவனுடைய அனுமதி இல்லாமல் யார் பரிந்து பேச முடியும். அல்லாஹ் கேள்வி எழுப்புகின்றான், அவனிடத்தில் யாரும் உரையாட முடியாது. மலக்குகள் அணிவகுத்து வரக்கூடிய அந்த நாளில் அல்லாஹ்வுடைய
அனுமதியை பெற்று திருப்பொருத்தத்தை பெற்று நேர்மையான கூற்றை சொல்பவர்களை தவிர வேறு யாரும் அவனிடத்துல வாயை திறக்க முடியாது. அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், அவனுடைய அந்த சன்னிதானத்துல மற்ற ஆளுகளுடைய ரெக்கமெண்ட் எடுபடுமா? அதுலயும் அவன் தான் ஃபுல்லா எல்லா அதிகாரத்தையும் வச்சிருக்கிறான். இந்த உலகத்துல வேணா எனக்கு யாரு தெரியுமா, எனக்கு அவரு தெரியும், இவரு தெரியும், எனக்கு அந்த மினிஸ்டர் தெரியும், இந்த எம்எல்ஏவை தெரியும், அதுலாம் இங்கே இந்த அவுளியா உங்களை வந்து ஹெல்ப் பண்ண போறது கிடையாது. நம்முடைய தூதரான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட அவர்களுக்கு அல்லாஹ் அனுமதி அளிப்பான், இந்த நாளுக்கு நீங்க வந்து பரிந்து பேசுங்க. யாருக்கு அல்லாஹ் பொருந்தி கொண்டானோ, யாரை அல்லாஹ் நரகத்திலிருந்து வெளியேற்ற விரும்புகின்றானோ அவர்கள் அல்லாஹ் தான் முடிவெடுப்பானா? முடிவெடுத்து இவரை வந்து வெளியேற்றணும்னு முடிவு பண்ணிட்டான். முடிவு பண்ண என்ன பண்ணுவோம், சரி நபியை நீங்க வாங்க, இந்த இவருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கன்னுவான். அப்ப ரசூல் விட்டுரு, இதுதான் நடக்காங்க. அப்ப அதிகாரம் யார்கிட்ட இருக்கு? பரிந்து நம்ம நினைச்ச ஆலையெல்லாம் பரிந்துரை பேசி ஈஸியா சொர்க்கத்துக்கு கூட்டு போகலாம் இங்கே கிடையாது. படைச்ச ரப்புட்ட தான் அதிகாரம் இருக்கின்றது. அல்லாஹ் தன்னுடைய திருமறையில எச்சரிக்கின்றான். அப்போ வந்து பரிந்து பேச முடியுமா? அதனாலதான் ரசூல் சல்லாஹ் சொன்னாங்க, அந்திர அஷீர தக்கல் அக்ரபீன், உங்களுடைய அந்த நெருங்கிய உறவினர்களை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள் என்ற ஒரு வசனம் இறங்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிடுறாங்க, தன்னுடைய உறவுக்காரர்கள்லாம் கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு சொல்றாங்க, என்னுடைய மாமி சஃபியாவே, என்னுடைய மகள் ஃபாத்திமாவே, என்னுடைய பெரிய தந்தை அப்பாஸே, இந்த உலகத்தில் எது வேணாலும் என்கிட்ட கேட்டுக்கிறேங்க, நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். மறுமையில் என்னால் உங்களுக்கு எந்த ஒரு உதவியும் செய்ய முடியாது என்று தன்னுடைய மகளுக்கே அல்லாஹ்வுடைய தூதரால் எந்த ஒரு உதவியும் செய்ய முடியலன்னா நம்மளை எப்படி காப்பாற்றுவாங்க? படைச்ச ரப்பு நம்மளை பொருந்தி கொண்டாலே தவிர நமக்காக யாரும் பரிந்து பேச முடியாது. காசு பணத்தை கொடுத்து அங்கிருந்து தப்ப முடியுமா? பூமி நிரம்ப தங்கத்தை நீங்கள் ஈடாக கொடுத்தாலும் உங்களிடத்திலிருந்து அந்த ஈடு ஏற்றுக்கொள்ளப்படாது. அல்லாஹ் தன்னுடைய திருமறையை சொல்லி காட்டுறான். அப்போ வந்து இந்த உலகத்துல வந்து எவ்வளவு பணம் பாதாளம் வரைக்கும் பாயும்ன்றதுலாம் இங்கேதான், அங்கே ஒரு ஸ்டெப்பு கூட நகர முடியாது. எத்தனை லட்சம் ரூபாய், எத்தனை கோடி ரூபாய் பூமி நிரம்ப தங்கம், பூமியும் அது போன்ற இன்னொரு மடங்கும் அவரிடத்துல இருந்து அது அவர்களுக்கு அவர்களுடைய வேதனைக்கு பகரமாக ஈடாக கொடுத்தாலும் அந்த ஈடு அவரிடத்திலிருந்து ஏற்றுக்கொள்ளப்படாது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் என்றால் இந்த உலகத்தில் இந்த காசு பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு தானே இந்த ஆட்டம். இந்த அல்லாஹ்வுடைய அந்த வரமுறைகளை மீறி, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மீறி ஒருத்தன் சம்பாதிக்கிறது எவ்வளவு சம்பாதிச்சிருவான், 10,000 நீ சம்பாதிக்க போற, எத்தனை பவுன் நீ சம்பாதிச்சிருவ, ஒரு 100 வருஷம் ஒருத்தன் உயிரோட வாழ்ந்து எத்தனை கோடி ரூபா, எத்தனை கிலோ கணக்கில் நீ சம்பாதிப்ப, அதையெல்லாம் விட ஒரு பூமி நிரம்ப தங்கம் இருந்தாலும், பூமி நிரம்ப தங்கம்னா எடக்கணக்கே போட முடியாது, அப்படிப்பட்ட எடக்கணக்கு அளவுக்கு தங்கம் இருந்தாலும் அந்த அளவுக்கு தங்கத்தை அவன் ஈடாக கொடுத்தாலும் அவனுடைய வேதனை குறைக்கப்படாது என்றால் அப்போ வந்து இது எவ்வளவு பெரிய ஒரு வேதனைக்குரிய ஒரு நாளாக இருக்கும். அதோடு மட்டுமல்லாமல் எல்லாம் கையை விட்டாலும் பரவாயில்ல, நம்மளை நாமளே காப்பாற்ற முடியுமா? மனிதன் தன்னைத்தானே காப்பாற்றிக் கொள்வதற்கு சக்தி பெற்றவனா அப்படின்னு பார்த்தா அதுவும் கிடையாது. ஹத்தா இதா மாஜா உஹா சஹித அலைஹிம் ஸம்உஹும் வ அப்ஸாருஹும் வ ஜுலூதுஹும் பிமா கானூ யஅமலூன், முடிவிலே அந்த நாளில் அவர்கள் கொண்டு வரக்கூடிய அந்த நாளில் அவர்களுடைய தோல் அவர்கள் செய்தது குறித்து சாட்சி சொல்லும், அவருடைய செவிப்புலன் அவர்கள் செய்தது குறித்து சாட்சி சொல்லும், அவருடைய பார்வை அவர்கள் செய்தது குறித்து சாட்சி சொல்லும். வக்காலு லி ஜுலூதிஹிம் லிம ஸஹித்தும் அலைனா, மனுஷன் கேட்பான், உங்களுக்கு என்ன நேர்ந்தது, இன்னைக்கு ஏன் எனக்கு எதிராக நீங்க சாட்சி சொல்கின்றீர்கள் என்று மனிதன் தன்னுடைய தோலை பார்த்து, தன்னுடைய கண்ணை பார்த்து, தன்னுடைய அந்த உடலை பார்த்து கேட்கும் பொழுது அந்தக்க நல்லா உள்ளதி அந்தக்க குள்ள செய்யின் ஒவ்வொரு ஹலக்கக்கும் அவ்வளோ மர்றா ஒ இலகி துர்ஜாவும், இன்றைய நாளில் அனைத்து பொருள்களையும் பேச வைத்த அல்லாஹ்தான் எங்களையும் பேச வைத்தான் அப்படின்னு அந்த நம்மளுடைய கை காலு கண்ணு இதெல்லாம் பேசும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றானே. அவருடைய வாய்க்கு நாம் முத்திரையிட்டு விடுவோம், அவனுடைய கை அவன் செய்தது குறித்து பேசும், அவனுடைய கால் அவன் செய்தது குறித்து சாட்சியம் சொல்லும் என்று அல்லாஹ் எச்சரிக்கின்றானே. மனுஷனால் எதுவும் செய்ய முடியுமா? அந்த ஒரு ஏடு தூக்கி அல்லாஹ் கையில் வீசுவான். நம்ம வாங்கக்கூடிய கை எந்த கை, வலது கையா இடது கையான்றதுலே நம்மளுடைய முழு முடிவும் தெரிந்துவிடும். அம்மாமன் ஊத்திய கிதாபஹு பியமீனிஹி ஃபஸௌஃப யுஹாஸபு ஹிஸாபன் யஸீரா வயன்கலிபு இலா அஹ்லிஹி மஸ்ரூரா, அவனுக்கு அந்த ஓலை, அந்த ஏடு, அவனுடைய ஏடு
யாருக்கு வழக்கரத்தில் கொடுக்கப்பட்டதோ ஃபஸௌஃபயுஹாஸபு ஹிஸாபன் யஸீரா அவனுக்கு மிக லேசான முறையில் நாம் விசாரணை நடத்துவோம். ஃபயன்கலிபு இலா அஹ்லிஹி மஸ்ரூரா தன் சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய குடும்பத்தாரிடத்தில் ரொம்ப சந்தோஷமாக அவன் போவான். ஃபஅம்மா மன் ஊத்திய கிதாபஹு வரா மஹ்ரி ஃபஸௌஃப யதுஉ ஸுபூரா வயஸ்லா ஸஈரா யாருக்கு வந்து நம்ம அவனுடைய அந்த ஏட்டை முதுகுக்கு பின்னாலோ அல்லது இடக்கரத்திலோ வழங்கி விட்டோமோ அவன் அழிவை அழைப்பான், அவன் நரகில் கருவான். இன்னும் கான ஃபி அஹ்லிஹி மஸ்ரூரா இந்த பூமியில தன்னுடைய குடும்பத்தாரிடத்துல ரொம்ப ஜாலியா போயிட்டு இருந்தான். தன்னுடைய இன்னஹு வன்ன அந்த யஹூர் தன்னுடைய ரப்பு தன்னை திரும்ப உயிர் கொடுத்து எழுப்ப மாட்டான் அப்படின்னு அவன் நினைச்சுக்கிட்டு இருந்தான். தன்னுடைய ரப்பு அவனை உற்று நோக்கக்கூடியவனாக இருந்தான். இந்த உலகத்துல நம்ம ஓடக்கூடிய ஆட்டம் பாட்டம் இதெல்லாம் அல்லாஹ்வுக்கு தெரியாமையா இருக்கு. இந்த உலகத்துல ஒரு ரூமுக்குள்ள ஒருத்தவனை போட்டு வச்சு எல்லாம் வந்து வீடியோல கவரேஜ் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லி பாருங்க, எவ்வளவு பெரிய குரங்கு சேட்டக்காரனா இருந்தாலும் கையை காலை அமுக்கிட்டு ஒழுங்கா வச்சிருப்பான். காரணம் என்ன, எல்லாம் வீடியோல கவரேஜ் ஆகிட்டு நாளைக்கு ஏதாவது பண்ணா கொண்டு நம்ம டிவிடியை வெளியிட்டுருவாயே அப்படின்னு பயம். இங்க எல்லாம் நமக்கு மருமையில போட போறானே ஒரு டிவிடி கையில கொடுக்க போறானே, அந்த டிவிடியை நீ கையில வாங்குறியா வலது கையில வாங்குறியா இடது கையில வாங்குறியா என்பதுதான் நம்மளுடைய அந்த சோதனை. இக்கரால் கிதாபக்க இந்த கிதாபை நீ படிச்சு பாருறான்னு சொல்லி அல்லாஹ் நம்மளுடைய கையில அதை கொடுத்துருவா, நீயே போட்டு பாரு, நீ மண்ண அந்த வேலைகளை எல்லாம் நீயே பாரு என்று சொல்லும் பொழுது இந்த நாசமா போன ஏட்டிற்கு என்ன வந்தது, இது நான் செய்த சிறு விஷயங்களையும் விட்டு வைக்கவில்லை பெரிய விஷயங்களையும் விட்டு வைக்கவில்லை என்று மனிதன் புலம்புவானே. அத்தகைய நாள் நாம் அப்படி புலம்பாமல் இருக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும், அல்லாஹ் அதையும் சொல்லி காட்டுகின்றான். மிகப்பெரிய அமளி ஏற்படக்கூடிய அந்த நாள்ல காண்பவர்களுக்கு மிக அருகில நரகம் கொண்டு வரப்படும். அப்படி நரகம் கொண்டு வரப்படும் பொழுது எவன் வரம்பு மீறினானோ அவனுடைய தங்குமிடமாக அது அவனை பொசுக்குவதற்கு காத்திருக்கின்றது. காரணம் என்ன, இந்த உலக வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து கொண்டான். இந்த உலக வாழ்க்கையை அவன் தேர்ந்தெடுத்து கொண்டு வரம்பு மீறியதனுடைய விளைவு அவனுடைய தங்குமிடம் நரகம்தான். அதே நேரத்தில் யார் தன்னுடைய ரப்பு முன்னாடி நிற்க வேண்டும் என்பதை அஞ்சி மனோ இச்சையை விட்டும் தன்னை காத்து கொண்டானோ ஃபைனல் ஜன்னதஹியல் மாவா அவனுடைய தங்குமிடம் சுவனபதி என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். இந்த உலக வாழ்க்கையை நாம் தேர்ந்தெடுத்துக் கொள்வோமேயானால் இந்த உலக வாழ்க்கை என்பது நம்மை வரம்பு மீறுவதற்கு தூண்டும். அப்படி வரம்பு மீறுவோமேயானால் நம்முடைய தங்குமிடம் நரகம்தான். ஆக அந்த மறுமைக்கு அஞ்சி அல்லாஹ்வின் முன்னால் நாம் நிற்க வேண்டும் என்ற அந்த நாளை அஞ்சி நாம் நம்முடைய மனோ இச்சைகளை விட்டும் நம்மை விலக்கி கொண்டு படைத்த இறைவனுக்கு பயப்படுவோமே ஆனால் நம்முடைய தங்குமிடம் சொர்க்கம் என்று அல்லாஹ் நமக்கு வாக்குறுதி வழங்குகின்றான். அந்த வாக்குறுதியின் அடிப்படையில் சுவனத்தை செல்லக்கூடிய நன்மக்களாக வல்ல இறைவன் நம் அனைவரையும் ஆக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து நிறைவு செய்கின்றேன். நம்புக்குரிய சவர்களே, இப்போ பரவலாக தமிழகத்தில் வந்து மழை சீசனாக இருக்கின்றது. இந்த மழைக்காலத்தில் சில நோய்கள் பரவக்கூடிய ஒரு நிலை, இப்போ குறிப்பாக வந்து டெங்கு பரவி வருகின்றதுன்னு நெல்லையினுடைய கலெக்டர்லாம் அறிவு பண்ணி அதுபோல் பல மாநகராட்சிகளில் இது குறித்த விழிப்புணர்வுகளை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்து கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக இந்த கொசுக்கள் மூலமாக பரவக்கூடிய மலேரியா, சிக்கன்குனியா, டெங்கு இது போன்ற அந்த நோய்கள் இந்த மழைக்காலத்தில் பரவும் அப்படின்றதுனால அதற்கு மாநகராட்சியிலிருந்து பல்வேறு விதமான அறிவிப்புகள்லாம் வெளியிடுறதை நம்ம பார்க்கின்றோம். அது என்ன அறிவிப்பு வெளியிடுகின்றார்கள் என்றால், உங்களுடைய சுற்றுப்புறத்தை வந்து நீங்கள் ரொம்ப தூய்மையாக வைத்து கொள்ளுங்கள். எங்கேயாவது வெளியே போயிட்டு வந்தீங்க மழை நேரத்தில் அப்படின்னா உங்களுடைய கால்களை கழுவி கொள்ள வேண்டும், நீங்கள் தூய்மையாக இருக்கணும், உங்களுடைய சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்து கொள்ள வேண்டும், உங்களுடைய அந்த சுற்றுப்புறத்தில் உள்ள இடங்களில் வந்து தண்ணீரை தேங்க விடாமல் பாதுகாக்க வேண்டும், நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். இது போன்ற அறிவிப்புகளை எல்லாம் மாநகராட்சி வந்து துண்டு பிரசுரமாக நீங்கள் கொடுக்குறதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். அப்படின் பொழுது இது என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த மழை காலத்தில் மட்டும் தூய்மையாக இருந்துட்டால் போதும், மற்ற நேரத்துலலாம் தூய்மையாக இருக்க தேவையில்லை என்பது போன்ற ஒரு தோட்டம். கரெக்டாக வருஷம் வருஷம் வந்து இந்த மழை நேரத்தில் ரொம்ப தூய்மையாக இருங்க அப்படின்னு சொல்லி அறிவிப்புலாம் வெளியிடுவாங்க.
மழை நேரத்தில் மட்டும் தூய்மையாக இருந்தால் போதுமா, என் மற்ற நேரத்தில் தூய்மையாக இருக்கக்கூடாதா என்றால் அனைத்து நேரங்களிலையும் தூய்மையை வலியுறுத்த வேண்டும். ஆனால் இவங்க வந்து எல்லாம் உள்டாக செய்யக்கூடிய ஒரு நிலைமையை பார்க்குறோம். ஆனால் இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் தூய்மை என்பது ஈமானுடைய ஒரு அம்சம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இஸ்லாம் வந்து தூய்மையை வலியுறுத்துகின்றது. ஆரம்ப காலத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்ட அந்த இறை வசனங்களிலேயே தியாபக ஃபதஹிர், உங்களுடைய ஆடையை நீ தூய்மைப்படுத்துவீராக என்று அல்லாஹ் வசனத்தை இறங்கி இருக்கிறான். நாமும் தூய்மையாக இருந்து நம்மளுடைய சுற்றுப்புறத்தையும் தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும். அதற்குண்டான வழிமுறைகளை எல்லாம் இஸ்லாம் அழகாக பட்டியல் போடுகின்றது. இந்த மாதிரி தூய்மையை வலியுறுத்தி வழிகாட்டக்கூடிய, அது ஒரு மார்க்க போதனையாக வழிகாட்டக்கூடிய எந்த ஒரு மார்க்கமும் எந்த ஒரு சித்தாந்தமும் இந்த உலகத்தில் கிடையாது. தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒளிவெடுத்து விட்டு தூங்க வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தருகின்றார்கள். தூங்கி எழுந்தவனையும் எடுத்தோடனே உங்கள் பாத்திரத்தில் கொண்டே கையை ஓட்டிடாதீங்க. காரணம் என்ன, உங்களுடைய கை தூக்கத்தில் எந்தெந்த இடத்துல இருந்துன்னா உங்களுக்கு தெரியாது. எழுந்த உடனேயே கைகளை கழுவி கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் காட்டித்தரக்கூடிய மார்க்க வழிகாட்டுதலை பார்க்குறோம். எந்திரிச்சவனையும் மூக்க சிந்துங்க என்று சொல்லக்கூடியதை பார்க்குறோம். ஒளி செய்ய வேண்டும் என்று நமக்கு கட்டளை. ஒரு நாளுக்கு 5 முறை தொழுகை, 5 வேளை தொழுகையில் 5 தடவையும் ஒளி செய்ய வேண்டும். மற்ற ஆள்களுக்கெல்லாம் வந்து மூஞ்சியில் தண்ணி போடுறது, கையில் தண்ணி போடுறதெல்லாம் பெரிய கேள்விக்குறியாக இருக்கும், அதெல்லாம் அதிசயமாக இருக்கின்றது. இங்கிலாந்தில் கூட ஒரு ஆய்வு எடுத்து போட்டிருந்தான், வாரத்தில் 2 நாள் தான் வந்து டோட்டலாக வந்து மூஞ்சி கழுவுற பழக்கமே இருக்கான். 1 தடவை அதுவும் வாரத்தில் 2 நாள் தான், 2 தடவை தான் மூஞ்சி கழுவுற பழக்கமே இருக்குது ஊவ அப்படின்னு போடுறாங்க. அப்போ நான் என்னென்னா, அவனுக்கு வந்து தூய்மைனாலே என்ன அப்படின்னு தெரியலை. ஆனால் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, தொழுகை வரும்பொழுதே ஆட்டோமேட்டிக்காக அந்த தூய்மையை இஸ்லாம் வலியுறுத்துகின்றது. சிறுநீர் கழித்து விட்டு தூய்மைப்படுத்த சொல்லி கட்டளையிட்ட ஒரே மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம்தான். வேற எவ்வளவு பெரிய விஞ்ஞானியாக இருக்கட்டும், யூரின் போயிட்டு கழுவுறவனா இருப்பான் அவன் கிடையாது. இப்படியா கழுவுணுமா அப்படின்னு ஆச்சரியமா கேட்கக்கூடிய நிலைமையா தான் இருக்கின்றது. அப்படித்தான் கேட்டார்கள் யூதர்களும், என்னப்பா அவங்களுடைய தூதர் என்ன யூரின் போறது கப்பூஸ் போறதெல்லாம் கத்துக் கொடுக்குறாரு. ஆமாம், கத்துக் கொடுக்குறாரு எங்களுக்கு, அவர் தான் உண்மையான தூதர். நீ சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லக்கூடிய ஒரு நபி எங்களுடைய நபி என்ற அடிப்படையில் யூரின் போயிட்டு கழுவக்கூடிய ஒரு பழக்கம்ன்றது யார்கிட்டையுமே கிடையாது முஸ்லிம்களை தவிர. அப்படின் பொழுது இதை தூய்மைப்படுத்தாமல் இருப்பதனால் கபர் வேதனை இருக்கின்றது என்று இஸ்லாம் எச்சரிக்கக்கூடிய அளவுக்கு இஸ்லாம் அழகான முறையில் இந்த தூய்மையை நமக்கு கற்றுத்தருகின்றது என்றால் எப்படிப்பட்ட, இதுதான் இஸ்லாமிய மார்க்கம் தான், சரியான மார்க்கம், இது இறைவனுடைய மார்க்கம் தான் என்பதை இதன் மூலமாக உறுதிப்படுத்தப்படுறதை நம்ம பார்க்குறோம். ஆக இந்த மாதிரி தூய்மையான அடிப்படையில் வருஷத்தில் வந்து 365 நாள் நாம் தூய்மையாக இருப்போமே, ஆனால் இது போன்ற தொற்று நோய்கள் பரவலிருந்து நாம் அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு பாதுகாப்பு பெறலாம். ஆனால் இங்கே நிலைமை என்ன, என்ன ஆக்கப்பூர்வமான பணிகள் செய்ய வேண்டுமோ அந்த மாதிரியான பணிகள்லாம் செய்கிறது கிடையாதுங்க. என்னென்னதான் செய்கிறாங்க, உள்டாவாக என்னத்தையாவது செஞ்சுக்கிட்டு இருக்குது. போன வருஷம் பார்த்தோம் இந்த மதுரை பெரிய ஆஸ்பத்திரியில் டெங்கு வந்து ஓவராக பரவி அந்த மதுரை ஃபுல்லாக சுற்று வட்டாரத்தில் ஃபுல்லாக பரவி மதுரை பெரிய ஆஸ்பத்திரியில் டெங்கு நோயாளிகளுடைய எண்ணிக்கை அதிகமாகிடுச்சு. அப்போ டெங்குக்கு சிறப்பு வார்டுகள்லாம் ஏற்பாடு செஞ்சு எல்லாம் அட்மிட் பண்ணுறாங்க. அப்போ வந்து மதுரை பெரிய ஆஸ்பத்திரியினுடைய டீன் என்ன செஞ்சாராம், போய் விஹெச்பி நிர்வாகியை சந்திச்சாராம். விஹெச்பி நிர்வாகியை சந்திக்கிறாரு, தலைமை மருத்துவர் அவர், விஹெச்பி நிர்வாக தலைவர் சந்தித்து டெங்கு ரொம்ப பரவிட்டு இருக்கு ஏதாவது செய்யுங்க அப்படின்னோடையும் உடனே அவங்களும் வந்து விஹெச்பி உள்ள நிர்வாகிகள்லாம் மற்ற சங் பரிவார அமைப்புகளோட மசூல் கலந்து ஆலோசனை செய்து சரி ஓகே இதுக்காக ஒரு சிறப்பு யாகம் மத்ருவஞ்சய யாகம் யமனைகளிலும் யாகம் நடத்துவோம், நம்ம பிரச்சனை இல்லை. தன்வந்திரி யாகம் போட்டுருவோம். தன்வந்திரி யாகம்னா என்ன, மருத்துவ கடவுளை குஷிப்படுத்துறது. அந்த மருத்துவத்தை கொடுக்கக்கூடியதுக்குன்னு தனி கடவுள், அவருக்கு தனி டிபார்ட்மெண்ட்டு, அந்த டிபார்ட்மெண்ட்டை கூல் பண்ணுறதுக்கு தனியாக வச்சு அங்கே உள்ள காளியம்மன் கோயிலில் இந்த மாதிரியான டெங்கு யாகத்தை நடத்தினாங்க. எல்லாம் வந்து புகையை போட்டு கிளப்பி விட்டு அங்கே உள்ள ஆஸ்துமா நோயாளிகள்லாம் அவதிப்பட்டு கம்ப்ளைண்ட் பண்ணி, இது நோயை அழிக்கிறதுக்கா நோயை உருவாக்குறதுக்கான்னு தெரியலை. அப்போ இப்படிப்பட்ட கூத்தடிக்கக்கூடிய செயல்கள்லாம் நடந்துச்சு. 5 கலசங்களில் பூஜை செய்த அந்த தண்ணியை, புனித நீரை எடுத்து கொண்டு போய் டெங்கு வார்டுலாம் போட்டு தெளிச்சு விட்டு இந்த மாதிரியான கிறுக்குத்தனமான வேலைகளை எல்லாமே இவர்கள் வந்து நம்பிக்கை என்ற பேரில் செய்து கூத்தடித்ததை பார்க்குறோம். ஆனால் அதே நேரத்தில் டெங்கு ஏன் பரவுது ஆய்வு பண்ணினார்கள். சென்ற வருடம் சுற்றுப்புறச் சூழல் ஆய்வாளர்கள் எல்லாமே அடங்கிய ஒரு குழு ஆய்வு செய்து, ஆய்வு செஞ்சால் டெங்கு பரவுவதற்கு கொசுக்கள் தான் காரணம். கொசுக்கள் மூலமாக பரவக்கூடிய நோய்கள் வந்து அதிகமாவதற்கு இந்த கொசுக்களுடைய முட்டைகளை உண்ணக்கூடிய அந்த தவளைகள் குறைந்தது தான் காரணம் என்று சொல்லி, தவளைகளுடைய எண்ணிக்கை குறைந்து விட்டது,
அப்போ தவளைகளுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்தினா தான் இது போன்ற அந்த சிக்குன்குனியா, இது போன்ற டெங்கு, மலேரியா, இது போன்ற நோய்களை கட்டுப்படுத்த முடியும் என்று ஆய்வு செய்து அறிக்கை சமர்ப்பிக்கின்றார்கள். அதாவது இந்த கொசு என்ன பண்ணுமா, அந்த தேங்கி இருக்கக்கூடிய நீர்களில் முட்டையிடும். அந்த முட்டையினுடைய பருவம் வந்து லார்வா என்ற பருவம். அந்த லார்வா என்ற பருவத்தில் உள்ள அந்த முட்டைகளை தவளைகள் எல்லாம் சாப்பிட்டு விடுகின்றது. அப்போ சாப்பிடும் பொழுது கொசுவினுடைய இனப்பெருக்கம் அதிகமாகாது. அப்போ இனப்பெருக்கம் அதிகமாகாட்டினா கொசுகள் வந்து உருவாகிறது ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சி போயிடும். அப்படின்ற அடிப்படையில் தவளைகளை அதிகப்படுத்துங்க, தவளைகளை கொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி இப்போ அறிக்கை சப்மிட் பண்ணுறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்டு இருக்கின்றார்கள். தாரமியில் இடம்பெறக்கூடிய ஆதாரபூர்வமான செய்தியை பார்க்குறோம், நீங்கள் தவளைகளை கொல்லாதீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்டார்கள். பார்த்தீங்களா எப்படிப்பட்ட, அதாவது வந்து மற்ற ஆள்கள் வந்து டெங்குவை வந்து ஒழிக்கிறதுக்கு அவங்க என்ன மாதிரியான நடவடிக்கைகளை எடுக்கிறாங்க, இஸ்லாம் எப்படிப்பட்ட ஒரு அழகான வழிகாட்டுதலை காட்டுதுன்றதை பார்க்கும் பொழுது இது இஸ்லாம் என்பது இறைவனுடைய மார்க்கம் தான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனுடைய தூதர் தான் என்ற அந்த உறுதி, அந்த நம்பிக்கை இன்னும் நமக்கு வலுப்படுகின்றது. இத்தகைய அந்த இஸ்லாமிய மார்க்கத்திலே வாழ்ந்து மரணிக்கக்கூடிய அன்மக்களாக உள்ள இறைவன் நம் அனைவரையும் ஆக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து நிறைவு செய்கின்றேன். வாயுதவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்.